யோக கலை யோகா என்பது உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலை யோகா என்னும் கலை வாழ்க்கை அறிவியல் மற்றும் வாழும் கலையாகும் பதஞ்சலி முனிவரால் இக்கலை இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழிவழியாய் வரும் ஓர் ஒழுக்க நெறியாகும் இது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களைப் பற்றிய நெறி யோகாவின் பேரு மரபுகள் இந்து புத்த மற்றும் சமண மதங்களில் காணப்படுகின்றன மேலும் யோகா வஜ்ராயண மற்றும் திபெத்திய புத்த மத தத்துவங்களில் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குகிறது யோகம் என்ற சொல்லிற்கு இணைதல் அல்லது இணக்கமாக இருத்தல் என்று பொருள் யோகம் என்பது இந்தியாவில் உள்ள ஆறு தத்துவ முறைகளில் முக்கியமான ஒன்றாகும் யோகாவின் தோற்றம் பல விவாதத்திற்கு உட்பட்டு இருக்கும் நிலையில் சில ஆராய்ச்சி முடிவுகள் இது வேத காலத்திற்கு முன்பே தோன்றியிருக்கலாம் என்று கூறுகிறது அதாவது சுமார் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்கிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலங்களில் உள்ள சில முத்திரைகள் ஒரு பொதுவான யோகா அல்லது தியான நிலைகளை புள்ளி விவரங்கள் காட்டி சித்தரிக்கின்றன பாகிஸ்தானில் உள்ள சில இடங்களில் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தில் இருந்து சில கண்டெடுக்கப்பட்ட உருவங்களின் அமர்ந்திருப்பது போன்ற நிலைகள் சாதாரண யோகா அல்லது தியான நிலைகளை காட்டுவது போல் உள்ளன மேலும் இது ஒரு வகையான சடங்கு முறையை யோகாவின் ஆரம்பமாக காட்டுகிறது இது கிரேகொரி ஃபோஷல் என்ற தொல்பொருள் ஆய்வாளரின் கூற்று தமிழகத்தில் நோன்பியர் எனப்படும் தவ முனிவர்கள் கைகளை ஊன்றிக்கொண்டு கொண்டு இருக்கையில் அமர்ந்திருந்தது பற்றி நச்சினை பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது இதனை அது கையூன் இருக்கை என்று குறிப்பிடுகிறது அந்த பாடல் எப்படி பார்த்தாலும் பழமையான மரபாகத்தான் யோக கலை இருக்க வேண்டும் பௌத்த புத்தகங்களில் அதிகம் யோக நிலையை பற்றி எழுதியிருந்தாலும் பதஞ்சலி மகரிஷி யோகாவை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தியவர் யோக சாஸ்திரத்தை கண்டுபிடித்த பெருமை பதஞ்சலி முனிவரையே சாரும் என பெரும்பாலானோர் கருதுகின்றனர் இவர் வழங்கிய பதஞ்சலி யோக சூத்திரம் நூற்றி எண்பத்தி ஐந்து சுருக்கமான சூத்திரங்களை கொண்டுள்ளது அஷ்டாங்க யோகா அதாவது எட்டு அங்கங்கள் யோகா என்ற முறைக்கு பதஞ்சலியின் எழுத்துக்கள் அடிப்படையாக இருந்தன இந்த எட்டு அங்க இருபத்தி ஒன்பதாவது சூத்திரம் இரண்டாவது புத்தகத்தின் சூத்திரம் இன்று நடைமுறையில் இருந்து வரும் ஒவ்வொரு ஆழ்ந்த குணாதிசயத்தை காட்டுகிறது இந்த தத்துவத்தின்படி யோகம் என்பது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைதலுக்கான வழி எனப்படுகிறது யோகத்தின் பாதையில் செல்பவர் யோகி எனப்படுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக நம்பப்படும் யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்யும் வகையில் சர்வதேச யோகா நாளாக ஆண்டின் ஒரு நாளை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று வலியுறுத்தி உரையாற்றியிருந்தார் ஜூன் இருபத்தி ஓராம் நாளை அவர் இதற்காக பரிந்துரைத்திருந்தார் இரண்டு கதிர் திருப்பங்களில் ஒன்றில் நிகழும் இந்நாள் வடக்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாளாகவும் உள்ளது பல உலக நாடுகளில் இந்நாள் ஒரு குறிப்பிடத்தக்கதாகவும் உள்ளது என அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்கா கனடா சீனா உட்பட பல உலக நாடுகள் நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஆதரித்தன இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் பதினொன்று அன்று நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுசபை ஜூன் இருபத்தி ஓராம் நாளை பன்னாட்டு யோகா நாளாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது முதல் சர்வதேச யோகா தினம் முதன்முறையாக இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய தலைநகர் தில்லியில் கொண்டாடப்பட்டது இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்தார் இதைத் தொடர்ந்து சர்வதேச யோகா தினத்தன்று பல்வேறு யோகா வல்லுகள் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர்